ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா, ஹெச்விஏசியில் சப்ளை ஏர் டிஃப்யூசர், ரிட்டர்ன் ஏர் டிஃப்யூசர், இந்த ரெண்டு டிஃப்யூசரோட ஃபேமிலியும் ஒரே ஃபேமிலியாக கம்பைன் பண்ணி அதை வந்து ஒரு சிம்பிள் ப்ராஜெக்டில் லோட் பண்ணி எந்த டிஃப்யூசர் நமக்கு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சப்ளை ஏர் டிஃப்யூசர் வேணால் சப்ளை ஏர் விசிபிள் ஆகும், ரிட்டர்ன் ஏர் டிஃப்யூசர் வேணால் ரிட்டர்ன் ஏர் டிஃப்யூசர் விசிபிள் ஆகும், இதை அன்விசிபிள் ஆகும் செஞ்சு இந்த ஒரே ஃபேமிலியாக நம்ம க்ரியேட் பண்ணி இதை செய்ய முடியும். அதுதான் இப்போ நான் இந்த ஃபேமிலியில் செஞ்சு காமிச்சிருக்கேன். வாங்க, இந்த ஃபேமிலி எப்படி க்ரியேட் பண்ணலாங்கிறத என்னோடய இந்த வீடியோஸில் ஸ்ப்ளிட் பண்ணி போட்டிருக்கேன். தொடர்ந்து எல்லா வீடியோஸையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக உங்களுக்கு இது இந்த ஃபேமிலி க்ரியேட் பண்ணி எப்படி நம்ம யூஸ் பண்ணலாங்கிறத, ரெண்டு டிஃப்யூசரை ஒரே ஃபேமிலியில் க்ரியேட் பண்ணியிருக்கேன். அந்த ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்களும் ஈஸியாக இதை க்ரியேட் பண்ண முடியும். வாங்க பார்க்கலாம். டிஃப்யூசர் ஃபஸ்ட்டு சப்ளை ஏர் டிஃப்யூசரை ரெடி பண்ணுறதுக்கான மெஷர்மெண்ட் எல்லாத்தையும் நான் கொடுத்து செஞ்சுருக்கேன். என்னோடய ரெஃபரன்ஸுக்கு ஏற்ற மாதிரி நான் மெஷர்மெண்ட்டு கொடுத்து இந்த ஃபேமிலியை நான் ரெடி பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எந்த மாதிரி மெஷர்மெண்ட்டு கொடுக்கணுமோ அதை நீங்கள் யூஸ் பண்ணி நீங்களும் இந்த டிஃப்யூசர்ஸை செஞ்சு ஒரே ஃபேமிலியை கம்பைன் பண்ணி ஒரு ப்ராஜெக்டில், எம்இபி ப்ராஜெக்டில் லோட் பண்ண முடியும். தொடர்ந்து இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா நீங்களும் ஈஸியாக இதை லேர்ன் பண்ணிக்கலாம். பாருங்க, இந்த கிரில் டைப்புக்கு நான் இந்த மெத்தடை யூஸ் பண்ணியிருக்கேன். இது வந்து ஈஸியான மெத்தடாக இருக்கும். நிறைய மெத்தடை யூஸ் பண்ணி இந்த கிரில் செய்யலாம். மோஸ்ட்லி ட்ரிம் கமாண்ட் நமக்கு வந்து அதிகமாக யூஸ் ஆகும். நான் வந்து லைன்ஸ் போட்டு யூஸ் பண்ணிக்கிறேன். அப்படின்னாலும் லைன்ஸ் வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா இப்போ வந்து கிரில் வந்து ரெடி பண்ணியாச்சு. இதுக்கான ஒரு சப்போர்ட்டு கொடுக்கணும். இந்த மிடிலில் மட்டும் ஒரு சப்போர்ட்டு கொடுத்தாலே போதும். நான் ஃபார் எக்ஸாம்பிள் மூணு சப்போர்ட்டாக காமிச்சிருக்கேன். தேவையில்லைன்னா நம்ம அந்த சப்போர்ட்ஸை ரிமூவ் பண்ணிடலாம். பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான ஒரு டிஃப்யூசர் ரெடி பண்ணியிருக்கு. ஒரு கிளியரான வியூ. டக்டு ஃப்ளெக்சிபிள் வாஸ் கனெக்ட் ஆகிறதுக்கான பேக் பாக்ஸு இப்போ கொஞ்சம் வரையணும் நம்ம எட்ஜி. அதுக்கு முன்னாடி இந்த டைமென்ஷன்ஸ் கொடுத்து
ஃப்ளெக்சிபிள் ஹோஸ் எந்த மெஷர்மெண்டில் கனெக்ஷன் ஆகுதோ, ஹைட்டு வித்தோட டைமென்ஷன்ஸை பராமீட்டர் பண்ணிக்கணும். இது வந்து நம்ம கனெக்டர் யூஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இது வந்து வித்து, விசிபிலிட்டி கிராஃபிக்ஸில் போய்ட்டு ஆஃப் பண்ணிடுங்க. பிளானு கோஸ் மீடியமில் ஃபேமிலி டைப்பு இதுதான் அந்த ஃப்ளெக்சிபிள் ஹோஸ் வந்து கனெக்ட் ஆகிற பிளேஸு பேக்கில். இதோட சென்டரில் வாய்டாக கொடுக்கணும். உள்ளேஜி வைக்காமல் மிடில் கொஞ்சம் கம்மியாக்கி வைங்க. எஸ், இப்போ பார்த்தீங்கன்னா 3D வியூவில் உங்களுக்கு ஈஸியாக புரியும். பாருங்கள், இந்த பேஸில் தான் கனெக்டர் வந்து பிளேஸ் ஆகும். ஃப்ளெக்சிபிள் ஹோஸ் வந்து அங்கே தான் கனெக்ட் பண்ணுவாங்க. இப்போ இது வந்து சப்ளையர் டிஃப்யூசராக நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அதுக்கு ஒரு டக்ட் கனெக்டர் கொடுத்து இதை போயிட்டு அசோசியேட் ஃபேமிலி பேராமீட்டரில் போய்ட்டு செட் பண்ணி விட்டுடணும். சைஸ் நீங்கள் எப்போ மாற்றினாலும் இது மாறிடும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஃபேமிலி சப்ளையர் டிஃப்யூசருங்கிறனால இதோட கலர்ஸை வந்து நம்ம மாற்ற போகிறோம். இந்த டிஃபால்ட்டுங்கிறத டூப்ளிகேட் போட்டு சப்ளையர் டிஃப்யூசர் HVAC டிஃப்யூசர்னு கொடுத்துருக்கு. இது வந்து ப்ளூ கலர். சப்ளை கொடுத்தாச்சா, ப்ளூ கலர், அவ்வளோதான். மிடில் இருக்கிற அந்த சப்போர்ட் ஆங்கிள் அது மூணுத்தையும் மாற்றி விட்டுருணும். மாறிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா சப்ளை ஏர் டிஃப்யூசர் இது நம்ம ரெடி பண்ணிட்டோம். இதுக்கு அடுத்தது வந்து ரிட்டர்ன் ஏர் டிஃப்யூசர் ரெடி பண்ணி இதில் எடுத்துகிட்டு வந்து மெர்ஜ் பண்ணி தான் நம்ம வரைய போகிறோம். அது வரைஞ்சிட்டு அதுக்கான நேம்ஸை இண்டிவிஜுவலாக நம்ம கொடுக்க போகிறோம். அது எப்படிங்கிறத என்னோடய அடுத்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக புரியும்.
இது வந்து நான் இப்போது சேவ் பண்ணிவிட்டு இந்த அசோசியேட் ஃபேமிலி பேராமீட்டரில் HVAC டிஃப்யூசர் சப்ளைன்னு கொடுத்து இங்கே விசிபிள்னு கொடுத்து நான் சேவ் பண்ணிட்டேன். இதே தான் நம்ம ரிட்டனுக்கும் யூஸ் பண்ண போகிறோம். இந்தே மெத்தடு இதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த விசிபிலிட்டின்னு கொடுக்கறது அசோசியேட் ஃபேமிலி பேராமீட்டரில் போய்ட்டு நேம் செட் பண்ணணும். ஒரு ஃபேமிலியை விசிபிளாகவும் இன்னொரு ஃபேமிலியை அன்விசிபிளாகவும் செய்கிறதுக்கு இந்த மெத்தடு தான் ஈஸியாக பயன்படும். இது இப்போ வந்து சப்ளை ஏர் டிஃப்யூசர். ரிட்டன் ஏர் டிஃப்யூசர் என்னோடய அடுத்த வீடியோவில் கிளியராக நான் வரைஞ்சி ரெண்டுத்துக்கும் உள்ள டிஃப்ரென்சியேஷனை காமிச்சு கலர் வித்தியாசமாக காமிச்சிருக்கேன். அதையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக புரியும். அதுக்கு அடுத்தது ப்ராஜெக்டில் எப்படி லோட் பண்ணலாங்கிறதையும் நான் சொல்லியிருக்கேன். ப்ராஜெக்டில் லோட் பண்ணதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக் கனெக்ஷன் டக்டு கனெக்ஷனை ஒரு சிம்பிளான ஒரு AHUஸ்லேருந்து எப்படி எடுக்கலாங்கிறதையும் நான் வந்து என்னோடய அடுத்த வீடியோவில் தெளிவாக சொல்லியிருக்கேன். ஸோ இந்த நாலு வீடியோவையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக உங்களுக்கு ஈஸியாக இந்த ஃபேமிலியே ரெடி பண்ணுறதுக்கு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தொடர்ந்து என்னோடய வீடியோ பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கீப் அண்ட் வாட்ச்.